ఓకే. తమిళనాడు మక్కలకు మీడియా నంబరులకు శ్రీరెడ్డి ఓడా అనుబాన వణకం. ஸோ நீங்கள் ரொம்ப நாள் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. தமிழ்நாடு மக்கள் ரொம்ப அனுபானவங்க அனு தெரியும். அதனாலது என் சொந்த ஊர் ஹைதராபாத் விட்டுட்டு சென்னைக்கு வந்தது இந்த ஊரில் ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கேன். தமிழ்நாடு வந்து பெண்களுக்கு ரொம்பவே சேஃப்டி மரியாதை கொடுக்குற ஊர். என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்கும் தெரியும், ஜெயலலிதம்மா. ஒரு தனி பொண்ணாக இருந்துக்கிட்டு என்டையர் மூவி இண்டஸ்ட்ரியிலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கெரியர் கொண்டுட்டு போனாங்க. சேம் டைம் அரசியல்லையும் எவ்வளவோ போராடி பெரிய லெவல் அடைஞ்சாங்க. அவங்களோட போல்ட்னஸ், ஸ்ட்ரெங்க், ஒட்டுமொத்த இந்தியாவையும் அவங்க மேலே ஒரு மரியாதையோட திரும்பி பார்க்க வச்சுது. அவங்க ஒரு ஐரன் லேடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கு நீங்கள் தான் காரணம். எஸ், தமிழ்நாடு மக்கள் தான் காரணம். ஜெயலலிதா அம்மாவை நீங்கள் ஒரு கோபுரத்தில் வச்சே அழகு பார்த்தீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும், இந்த ஒரே ஒரு ரீசன் தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன். அதுதான் நான் சென்னைக்கு வந்ததுக்கு காரணம். கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி சொல்லணும். சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் பண்ணின சாதனைகள் ஏராளம். அவரோட படங்கள் இன்னைக்கும் நமக்கு ஒரு பொக்கிஷம். கலைஞர் ஐயா மேலே பெரிய மரியாதை உண்டு. சினிமாவில் இருந்து அரசியலுக்கு ஒன்று எவ்வளோ பெரிய சாதனைகள் பண்ணியிருக்காரு, எத்தனை முறை சீஃப் மினிஸ்டர் ஆகும் இருந்திருக்காரு. அவர் மகன் ஸ்டாலின் அவர்கள் மேலேயும் எனக்கு பெரிய மரியாதை உண்டு. இப்போ நான் அடுத்து யார் பற்றி உங்ககிட்ட சொல்ல போகிறேன் உங்களுக்கு தெரியும். எஸ், உதயநிதி சார். உதயநிதி சார் பற்றி தான் பேச போகிறேன். ரீசெண்டாக அவர் மேலே நான் ஒரு அக்யூஸ் பண்ண மாதிரி ஒரு போஸ்ட் பார்த்தேன். என் பேர் யூஸ் பண்ணி ஒரு ஃபேக் ப்ரொஃபைல்ருந்து ஒரு போஸ்ட் யாரோ போட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு லைட்டு தான் எடுத்துக்கிட்ட. அது சடனாக அது வைரல் ஆயிடுச்சு. இதை என்னால் ஈஸியாக எடுத்துக்க முடியலை. உங்கள் முன்னாடி அதை ரிவீல் பண்ணுறதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்கும் இந்த ப்ரெஸ் மீட்டன். இந்த போஸ்ட்டுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. ஏரோ என் பேரு ப்ளே பண்ணுறாங்க. உதயநிதி சார் நான் நேராக கூட பார்த்ததில்லை. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன், கலைஞர் ஐயா குடும்பத்தை மேலே பெரிய மரியாதை இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். என் பேர் வச்சு உதயநிதி சார் பேரையும் கலைஞர் ஐயா குடும்பத்து மேலேயும் டிஎம்கே பார்ட்டி மேலேயும் கெட்ட பேரை உருவாக்க நினைக்கிறது எங்கே. இட்ஸ் டைம் டு கிளாரிஃபை, எனக்கும் உதயநிதி சாருக்கும் எந்த சம்பந்தமும் கூடியது. ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் டாபிக். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாயே மீ டூ மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணினேன். ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் பொண்ணுங்க படுற கஷ்டத்தை எம் மூலமாக வெளியில் சொன்னேன். நான் எல்லாரையும் தப்பாக சொல்லலை. யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள மட்டும்தான் சொன்னேன். இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் நான் மட்டும் இந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணலை. நிறைய ஹீரோயின்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க யாரும் பயந்துக்கிட்டு வெளியில் சொல்லலை. அவங்க சார்பாக இந்த மீ டூ இஷ்யூ வெளியில் ஷேர் பண்ணேன். எனக்கு ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மை கோ ஆக்ட்ரஸஸ் யாரும் சப்போர்ட் பண்ணலை. எனக்கு கிடைச்சே ஒரே பெரிய சப்போர்ட் மக்கள் அண்ட் மீடியா, நீங்கள் தான். ப்ளீஸ் பி சைலண்ட்னா, ப்ளீஸ் லெட் மீ கான்சன்ட்ரேட். எஸ்பெஷலி தமிழ்நாடு மக்கள், உங்களோட சப்போர்ட் என் லைஃப்பில் பெரிய சப்போர்ட் இருந்துச்சு. என் ஓன் ஃபேமிலி கூட எனக்கு சப்போர்ட் பண்ணலை. ஆனால் தமிழ்நாடு மக்கள் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆளாக எனக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க. ஐ ரியலி சால்யூட் டு ஆல். தேங்க்யூ, தேங்க்யூ எவ்ரி ஒன். ஐ அக்ரி, நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்.
ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மறந்துட்டு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க நினைக்கிறேன். உங்கள் வீட்டு பொண்ணு ஒரு தப்பு பண்ணிருந்தா அது மறந்துட்டு மன்னிச்சிடுவீங்களே சார். எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் லெட் மீ கான்சென்ட்ரேட் ஆன் மை அதே மாதிரி என் மேலே ஏதாவது கோபம் இருந்துச்சுன்னா மறந்துடுங்க அண்ட் மன்னிச்சிடுங்க. எனக்கு சினிமாவில் ரொம்ப அச்சீவ் பண்ண ஆசை, நல்ல படங்கள் நடிக்க ரொம்ப ஆசை. அதனால தான் என் லைஃப்பில் இவ்வளவு பெரிய போராட்டத்தை சந்தித்தேன். இதுக்கப்புறம் என் லைஃப்பில் எல்லா மூமெண்ட்டும் சந்தோஷமான மூமெண்ட்டாக இருக்குன்னு ஆசைப்படுறேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை, எஸ்பெஷலி தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் நல்ல படம், நல்ல கேரக்டர்ஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த டைம் உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். எனக்கு இப்போ நல்ல படங்கள் இருந்து ஆஃபர்ஸ் வருது, நல்ல கதையும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். வெரி சூன் அந்த ஃபிலிம்ஸ் பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வரும். என்னோட ஆசை நல்ல படமாக நடிக்கணும். இங்கே நிறைய டேலண்டட் டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ண ஆசைப்படுறேன். ஸோ உங்கள் பண்டிகளுக்கு ப்ளீஸ் அப்ரோச் மீ, டெஃபினெட்லி ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். தமிழ் படங்களில் நல்லா நடித்து நல்ல பேர் வாங்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ ஐ ஹோப் இந்த மூமெண்ட்டில் இருந்து எல்லாமே நல்லா நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ மீடியா நீங்களும் தமிழ்நாடு மக்கள் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். என் பேர் யூஸ் பண்ணி வர்ற எந்த ஃபால்ஸ் நியூஸையும் நம்பாதீங்க. ஃபேஸ்புக்கில் ஸ்ரீரெட்டி அஃபீஷியல் பேஜ் இருக்குது, ப்ளூடிக் இருக்குது. ஸோ அதில் நான் ஏதாவது சொல்லணுன்னா அதில் போடுறேன். ட்விட்டர் ஸ்ரீசக்தி அனு பேரில் இருக்கு. இது ரெண்டும் என்னோடய பர்சனல் கம் அஃபீஷியல் அக்கௌண்ட்ஸ். ஸோ மற்ற பேஜில் வர்ற எந்த ஃபேக் நியூஸாயும் நம்பாதீங்கேன். ஃபார் யுவர் கிளாரிஃபிகேஷன், என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் என்னோடய சரியான எல்லா ப்ரொஃபைல்ஸாயும் அப்டேட் பண்ணுறேன். ஒரே ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன், தமிழ்நாடு மக்கள் வந்தாரை வாழ வைக்கிறவாங்க. ஸோ எனக்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. மை டியர் தமிழ் ஃபிலிம் டைரக்டர்ஸ், எவ்வளோ பேருக்கு பாலிவுட் இருந்து அண்ட் கேரளா இருந்து கூட்டிட்டு வரீங்க, அவங்களுக்கும் நல்ல நல்ல படதும் கொடுக்குறீங்க, அவங்கள தமிழ்நாடு மக்களாகவே உருவாக்குறீங்க. இந்த லிஸ்டில் அடுத்து என்னையும் தமிழ்நாடுல ஒருத்தியா ஆக்கிடுவீங்க அனே நம்பரே. ஸோ தேங்க்யூ ஸோ மச், கீப் சப்போர்ட் மீ. என்னோடய என்டையர் லைஃப் இனிமே நம்ம சென்னையில் தான், உங்களுக்காக தான். இப்போ நல்லா தமிழும் கற்றுக்கிட்டிருக்கேன், பாருங்க எவ்வளோ அழகாக தமிழ் உங்கள் கூட பேசுகிற. நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும், உங்கள் வீட்டில் ஒருத்தையாக ஏற்றுக்கங்க. நன்றி, வணக்கம். யா டெஃபினெட்லி ஐ வில் கிவ் யூ ஆன்சர்ஸ் ரைட் நவ். இப்போ ஓகே, ஸோ இப்போ என்னென்னா, ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஃபேக் அக்கௌண்ட்ஸ், ஒரு இல்லை ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபேக் அக்கௌண்ட்ஸ். In Hyderabad also I complained, still it's there. Police also not caring me, cyber police, not in Tamil Nadu. In Tamil Nadu I didn't give a single complaint also, but we are keep on giving the complaints but not working, and also people are keep on following me and also keep on posting like this. It is affecting my personal life. If I'm fighting with big politicians and unknown, ante they didn't do any mistake, obviously they will hurt. And also their families will get hurt. I don't want to give that shit. So, yeah, please. So, na solradhu ungalku purinjicha? Konjam enakku Tamil ippuppe na kathikittren. So, adhudha. Sri Reddy, Udayanidhi vandu cinema la mattum illa, politically um periya ala irukkaru. Ama. Indha samayathula yen ungaliyum avaniyum connect panni indha mari varum? Idhu yaar create pannirukanga nu அது ஐ சீரியஸ்லி டோன்ட் வாண்ட் கமெண்ட் ஆன் எனி அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். எனக்கு யாருமே செத்ரு வேணாம், பொலிட்டிக்கல்லி செத்ரு வேணாம். ஸோ என்னென்னா, நான் வெரி சூன் மை பொலிட்டிக்கல் அரங்கேற்றம் இஸ்
ஹேப்பனிங் சூன். ஸோ அதுக்கு நான் டிஎம்கே, இப்போது டிஎம்கேனே நான் சப்போர்ட் பண்ணிட்டேன், அவர் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன். இட்ஸ் நாட் மீன் தட் யூனோ ஐம் நாட் சப்போர்ட்டிங், ஐம் நாட் டார்கெட்டிங் ஒன் பார்ட்டி. ஸோ டெஃபினெட்லி ஐ டோன்ட் நோ, மைட் பி தேர் ஆப்போசிட் பர்சன்ஸ் ஆர் செத்ரு, அது எனக்கு தெரியாது. பட் சம்திங் இஸ் பிஃபோர் எலெக்ஷன்ஸ் ஓன்லி ஐ வாண்டட் டு கிளாரிஃபை த திங்ஸ் பிகாஸ் இட் வில் எஃபெக்ட் தேர் பர்சனல் லைஃப், பிகாஸ் டிஎம்கே ஆல்சோ வில் கெட் எஃபெக்ட். தட்ஸ் த ரீசன் ஐ ஐம் கம்மிங் டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ப்ரெஸ் அண்ட் ஐம் கிளியரிங் த ஸ்டஃப். ஆஹா, ஐ டோன்ட் நோ, பட் 3-4 டிஎம்கே பீப்புள் தே ஆஸ்க் மீ இஸ் திஸ் ட்ரூ. ஸோ எனக்கு தெரியாது, அது எனக்கு யாரும் ஃபார்வர்ட் பண்ணலை. பட் ரீசென்ட்லி யூனோ ஐ மீன் தமிழ்நாடு ஓன்லி, ஆப்வியஸ்லி ஐம் கோயிங் டு சோ மெனி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ தேர் தே ஆஸ்க் மீ இஸ் இட் ட்ரூ. ஐயோ, அது எல்லாம் ட்ரூ இல்லை, அது எல்லாம் ஃபேக் அக்கௌண்ட்டு. நான் எனக்கு அந்த போஸ்ட்டுக்கு அது சம்பந்தமே இல்லை, யாரோ இந்த மாதிரி யூஸ் என்னோட நேம் யூஸ் பண்ணி ஸ்பாயில் பண்ணுறேன்னு நான் சொல்லிட்டேன். ஸ்ரீரெட்டி, உங்களை பொறுத்து ரொம்ப கம்ப்ளைண்ட் வருது, நீங்கள் வந்து மணி வந்து கேப்சர் பண்ணதுக்காக இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணுங்க, நீங்கள் சினிமாலேயே நடிக்கலை, வச்சிருக்க காரே 50 lakhs மேலே கார் வச்சுருக்கீங்க, வெல்த்தியாக இருக்கீங்க, ஓகே, மணி எப்படி வந்தது எல்லாம் வந்து நீங்கள் வந்து மிரட்டுறீங்கன்னு ஒரு இது வருது. வெரி குட் க்வெஸ்சன் சார், இட் இஸ் வெரி மச் ரெக்வயர்ட். வீடு கூட 3 crores, உங்க காரோட இருந்து ஆடி கார் வந்து நீங்க ஒரு பட்டம் கூட நடிக்கல, எதுலயுமே இல்லாம. ஓகே, தட் இஸ் டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன், நாட் டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன், டிஏ ரெஜிஸ்ட்ரேஷன். தெலங்கானா வி ரெஜிஸ்டர்ட் இன் ஐ திங்க் 2017 2016 எண்டிங். திஸ் இஸ் நோவேர் ரிலேட்டட் டு திஸ் டாபிக். ஸோ வி ரெஜிஸ்டர்ட் லாங் பேக், தட் டைம் வுட் மீ டு ஆல்சோ நாட் ஸ்டார்டட். ஸோ ஹவு கம் திஸ் இஸ் மை டேடி ப்ராப்பர்ட்டி, மை டேடி ப்ராப்பர்ட்டி, அண்ட் ஆல்சோ ஐ எம் கிளியரிங் த ஸ்டஃப் பிகாஸ் யூ நோ பிஃபோர் கம்மிங் டு த politics, I should clear my properties. I should show the properties. So definitely I will show. I'm very well settled woman. I have lot of properties, not in Tamil Nadu. And also recent rumor endanna Sri Reddy ki veedu irukku, inge periya veedu irukku, own veedu. Enakku Tamil Nadu lo oru veedu illa, edhu flat kuda illa, edhu plot illa, edhume illa. So ennodu veedu ennodu Hyderabad lo irukku, own veedu. Adu ella daddy ku mattum da related, not related to any other bullshit people. எந்த அரசியல் கட்சி பிரசாத் பண்றீங்க, அரசியல் வர போறன்னு சொல்லீங்க, எந்த அரசியல் கட்சி? அது அந்த நான் டைரக்டா சொல்லினா அது சரிக்காது. நேஷனல் லீடர்ஸ் ஆர் எல்ஸ் லோக்கல் பார்ட்டியோ, நான் எங்க போறேன் அந்த பர்சன்ஸ் பெரிய ஆளு வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் தேம் ஐ வில் டாக். Yeah. I got, last in Andhra politics only, I got MP seat. But I rejected because I'm not at all interested in Andhra. I can't settle over there. I wanted to settle in Chennai. So, I saw lot of poverty here itself. Lot of poor people I saw here. And also, even for the, this tsunami or else, because you people are near to sea. So, you people are affecting very much. So, I wanted to do my service here itself. So basically I'm a South Indian, I think I'm eligible to do service here. அப்போ வந்து நிறைய ஃபேக் இது மாதிரி வந்துருக்கு. உதயநிதி வச்சு பண்ணுவானே மறுநாளே ஏன் ட்ரஸ்ட் மீட் வச்சு அதை மறுக்கிறீங்க? நிறைய இந்த மாதிரி வந்துருக்கும் போது அப்போ நீங்கள் வந்து இதை கிளாரிஃபை பண்ணவே இல்லை. சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு யார்த்தோ என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, எப்போவுமே நான் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா வந்து எல்லா இன்டர்வியூஸ்லோ நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. பட் நான் பார்க்கவே இல்லை இப்போ வரைக்கும், எனக்கு தெரியாது அந்த ஃபேக் நியூஸ் வந்துச்சு அனு, யாரும் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணலை. ஸோ ரீசெண்டாக அந்த டிஎம்கே பற்றி எனக்கு சொல்லிட்டா. ஸோ ஐ வாண்டட் டு கிளாரிஃபை, அண்ட் ஆல்சோ மை பொலிட்டிக்கல் என்ட்ரி ஆல்சோ, தட் இஸ் அ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். டார்கெட்டா? சச்சா, நான் எப்பவுமே தப்பே பேசலை, நான் எப்பவுமே பாசிட்டிவாக. இப்போது அந்த சார் பற்றி நேர்கொண்ட பார்வை, அந்த சினிமா பார்த்து எனக்கு நார்மலி ஐ லைக் அஜித் காரு பிகாஸ் யூனோ ஹீ இஸ் தெலுங்கு மூவிஸ் ஆல்சோ ஹீ டிட் அண்ட் வி லைக் ஹிம். பேசிக்கலி நார்மல் தமிழ் பீப்புள், அதே நார்மல் தமிழ் ஹீரோஸ் விஜய் அந்த மாதிரி எனக்கு தெரியாது. ரஜினிகாந்த் சார் கொஞ்சம் தெரியும். அஜித் சார் ரொம்ப நியர் டு த தெலுங்கு ஆடியன்ஸ், ஸோ வி நோ வி லைக் ஹிம், நாட் ஃப்ரம் ஹியர், நாட் ஃப்ரம் நவ். You can see the old interviews also.
மை ஓல்ட் இன்டர்வியூஸ் தெலுங்கு இன்டர்வியூஸ் இஃப் யூ கேன் சீ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பிஃபோர் மீ டூ மூமெண்ட் ஓன்லி ஐ ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் ஹிம் அஜித் காரு ஸோ இட்ஸ் நாட் நியூ ஸோ எவ்ரி டைம் ஐம் ப்ரேசிங் நாட் டிக்ரீசிங் ஹிஸ் லெவல் தொடர்ந்து தப்பு பண்ணிட்டேன் ஆல்ரெடி ஐ அக்ரீட் திஸ் திங் இஸ் ஹேப்பனிங் இன் த மூவி இண்டஸ்ட்ரி ஐ டோன்ட் வாண்ட் டு அலோ திஸ் எஸ் ஐ அக்ரீட் ஐ டிட் அ மிஸ்டேக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஆல் கேமராஸ் ஐ எம் டெல்லிங் தட்ஸ் அ மிஸ்டேக் ஓன்லி தட் மிஸ்டேக் ஷுடன்ட் ஹேப்பன் எனி மோர் இன் த ஃபியூச்சர் இட் ஹேப்பன் வித் மீ அண்ட் இட் இஸ் ஹேப்பனிங் வித் சோ மெனி பீப்புள் ஐ வாண்ட் டு ஸ்டாப் இட் வித் மீ I hope you satisfy with my answer. Madam, இதே மாதிரி வந்து நிறைய fake வந்து மர்க்கம் வரலாம் future-ல. அப்படி இருக்கும்போது நீங்க ஏதாவது react பண்ணுவீங்களா அதுக்கு? ஏன்னா நீங்க continuous-ஆ வந்துட்டு இருக்கீங்க. இப்போ elections வரே சார். DMK party shouldn't affect. If it is coming on the ADMK also I will come forward and I will clarify the things. This is my duty. So Tamil மக்களுக்கு எல்லாம் clarify ஆகணும். இந்த இது எல்லாம் பி டூ அண்ணா ஸ்மால் ப்ரொட்டஸ்ட் இல்லை இது பெரிய விஷயம் வேர்ல்டு வைட் வாட்சிங் வாட் ஸ்ரீரெட்டி இஸ் டூயிங் வேர்ல்டு வைட் 70 லேக்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் ஃபாலோயிங் மீ ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ஃபால்ஸ் திங் இஸ் கோயிங் அவுட் டிஎம்கே வில் கெட் எஃபெக்டட் தட்ஸ் வை ஐம் கமிங் ஃபார்வர்ட் நாட் ஓல் ஐம் நாட் சப்போர்ட்டிங் டிஎம்கே ப்ளீஸ் மேக்ஸிமம் ஐ சீரியஸ்லி கான் டெல் மை பார்ட்டி நேம் பட் மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன்டேஜ் ஐம் நாட் ரிலேட்டட் டு டிஎம்கே டிஎம்கே ஓட்டு பாதிக்கப்படும் சொல்லிட்டு இந்த பிரச்சனை நீங்க பாத்துருக்கீங்க திமுக உடைய வாக்குகள் வந்து சிதறும் இந்த உள்ளாட்சி தேர்தல் அப்படின்றனால கேன் யூ டெல் மீ இன் இங்கிலீஷ் ஐ அம் சோ சாரி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மெஜாரிட்டி பட் இல்ல உதயநிதிய பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போதுனால டிஎம்கே க்கு சேஃபா அவங்க ஓட் பேங்க் வந்து சேவ் பண்ணுற மாதிரி இந்த பிரச்சனை வச்சீங்களா கேக்குறேன் ஐயோ இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் ஐ டாக்ட் அபௌட் ஜெயலலிதா அம்மா இன் மை யூ நோ ஸ்பீச் இஃப் ஐ ஹாவ் தட் டிஎம்கே திஸ் திங் வை வில் ஐ ப்ரேஸ் ஜெயலலிதா அம்மா எல்லாருக்கே தெரியும் என்ன எனக்கு ஜெயலலிதா அம்மா அண்ணா என்ன எவ்வளோ பிடிக்கும் எனக்கு இஃப் ஐ கோ டு எனி அதர் பார்ட்டி ஐ எம் சீரியஸ்லி டெல்லிங் யூ ஆல் ஆஃப் யூ கைஸ் மை லைஃப் டைம் ஐ வில் ப்ரைஸ் ஓன்லி ஒன் லேடி ஐரன் லேடி அம்மதா ஜெயலலிதா அம்மதா நான் ஆந்திராவில் கூட சொல்லிட்டேன் அந்த அந்த மாதிரி ஆள் தமிழ்நாடுக்கு வருது அது அதிருஷ்டந்தான் அந்த ஆள் இல்லை இப்போ எனக்கு எப்போ ஜெயலலிதா அம்மா பேரு வந்தினா என்னோட ஐஸ் வாட்டர் வரும் அந்த மாதிரி நான் எமோஷனல் ஆகும் உங்களுக்கு தெரியாது நாக்கு எனக்கு அம்மா அண்ணா எந்த பிடிக்கும் சினிமாலேயே இவ்வளோ இது கான்ட்ரவர்சி இருக்கு நீங்கள் பொலிட்டிக்கல் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய கான்ட்ரவர்சி வரும் உங்களை எந்த பார்ட்டியாக ஜாயின் பண்ணி அக்செப்ட் பண்ணிடுவாங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் வெரி மச் ஹாப்பி தட் ஐம் கமிங் டு பாலிடிக்ஸ் ஐம் சாக்ரிஃபைசிங் மை ஹோல் லைஃப் லைக் ஐம் நாட் கெட்டிங் மேரி பிகாஸ் அம்மா தான் எனக்கு யூ நோ இன்ஸ்பிரேஷன் ஸோ உங்களுக்கு ஃபேமிலி இருக்குன்னா எனக்கு மணி பணம் வேணும் ஸோ என்னோட சன் அமெரிக்காவுக்கு போய் அந்த பையனுக்கு எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறது அது எல்லாம் எனக்கு பிடிக்காது எனக்கு ஃபேமிலி தான் வேணும் நான் வந்தினா யார் யார் தப்பு பண்ணுறியோ எல்லாருக்கும் உச்சதான் அது மாத்திரம் கேரண்டி பட் பிஃபோர் கம்மிங் டு தட் I wanted to clarify the things. Yes, I will open my mouth on issues. I will talk about the issues. And Tamil makkal, yella politicians vandi, inda madri press meet arrange panni, blah 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 pesure. Yenaku Tamil makkal ellaru happy da irukano, andha madri irukano, inda madri irukano, yella blah blah blah. Adu DMK lo illiya na, DMK lo iruk. ஏடிஎம்கேலோ இல்லையானா டிஎம்கேலோ ஏடிஎம்கே போத் எல்லா பார்ட்டிஸ்லையும் இருக்குது பட் என்னென்னா எனக்கு நான் குட் பர்சனானா யா என்னோட கேரக்டர் குட்டு பேடு ரெண்டும் இருக்குது நான் சத்தியமாக சொல்கிறேன் நான் குட் பர்சன் இல்லை குட் ஆள் இல்லை பட் ஐம் மோட்டிவேட்டிங் மை செல்ஃப் டுவோர்ட்ஸ் குட் ஐம் கோயிங் குட் நவ் மை வே இஸ் வெரி குட் நவ் So, for that, what I have to do, what I have to achieve, every day I'm learning.
So if you say that, you know, this person is good, no. இப்போ ஒரு ஆளுன்னா என்னங்க குட் அண்ட் பேட் மிக்சிங் ஓன்லி. ஸோ இஃப் யூ ஹாவ் குட் பர்சன்டேஜ் ஹை அண்ணா யூஆர் குட், யுவர் பேட் பர்சன்டேஜ் ஹை அண்ணா யூஆர் எ பேட் பர்சன், அவ்வளோதானே. ஸோ ஒரு டைமில் நான் பேட் தான், பேட் அண்ணா எஸ் ஐ ஸ்லெப்ட் ஃபார் த மூவி ஆஃபர்ஸ். நவ் ஐ வாண்டட் டு சேஞ்ச் தட் திங். பிக் ஃபேமிலிஸ் ஆர் ரூலிங் த ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் தட் டாமினேஷன் இன் த மூவி இண்டஸ்ட்ரி. எல்லோரும் ஈக்குவல் தான், எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குது மூவி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு, எல்லாருக்கும் டேலண்ட் இருக்குது. ஓன்லி பெரிய ஃபேமிலி சன்னின்லாஸ்க்கு சன்ஸ்க்கு அவர் டாட்டர்ஸ்க்கு மட்டும்தான் இது இருக்கா, மூவி இண்டஸ்ட்ரி இருக்கா? இது ராஜரீகமா இதேன்டி டெமோக்ரஸியா? இப்போ எனக்கு என்ன வேணும், மூவி இண்டஸ்ட்ரியில ஆஃபர்ஸ் வேணும். இப்போ நான் டேமேஜ் பண்ணிட்டேன், ரெஸ்பெக்ட் டேமேஜ் பண்ணிட்டேன், அது எனக்கு போதும். இப்போ நான் கேஸ் இஃப் ஐ கீப் த கேசஸ் ஐ ஹாவ் டு ரன் பிஹைண்ட் த கோர்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம். இப்போது டைரக்டர்ஸு ஒரு ஒரு டேட்ஸ் வரும், அந்த டேட்ஸில் நான் அவைலபிலிட்டி இல்லைன்னா யார் ஃப்ரெண்டுக்கு வரும் டு டேக் மீ இன் த மூவிஸ்? ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். திஸ் இஸ் எனஃப். வாட் எவர் டேமேஜிங் இட்ஸ் எனக்கு. ஐ ஹாவ் மெனி ப்ராஜெக்ட்ஸ் மேடம், ரைட் நோ ஐ ஹாவ் 3 ப்ராஜெக்ட்ஸ் இன் தமிழ், 3 ப்ராஜெக்ட்ஸ் இன் தமிழ் ஐ எம் ஒர்க்கிங் நவ், இட்ஸ் கிளாரிஃபைட். யார் கூட நடிக்கிறீங்க? நீ ஃபேனா எனக்கு? I can see your eyes, you are my fan, thank you so much. So I'm working with Reddy Diary and that is only CBI role. Might be few people are giving publicity that they are doing my own story. Na satyama solre adi andha maadhiri publicity edhukku pandriyo enakku theriyadu, adi ennoda story illa, na CBI role mattum dhaan na pandre. And next Lawrence sir's film irukku, adi confirm da ungalku ellarku theriyum. And third film, it's a very big film and that producers will come forward and very soon they will keep the press meet. Third, so in Telugu I'm doing a very one special song and also few scenes irukku, adi one film. And also climax recently, I think, I hope you people all are knows climax movie. And also third movie, Ram Gopal Varma sir movie is we are in talking, so not yet confirmed and not yet finished. Press irukku. Parthiban sir migu avasaram, adi na paathita and the movie premiere show ki na I went. It's a very good movie. சீரியஸ்லி ஒரு போலீஸ்காருக்கு எந்த மாதிரி கஷ்டம் வரும், ஒரு லேடி போலீஸ்க்கு வெளியில் வந்து டியூட்டி பண்ணுறதுக்கு எந்த மாதிரி கஷ்டம் அந்த பொண்ணுக்கு வரும் அன்னது ஒரு டே ஸ்டோரி. மிகு அவசரம். ஸோ அந்த ப்ரீமியருக்கு நான் போயிச்சு, அங்கே பார்த்திபன் சார் ஆல்சோ ஒன் ஆஃப் த கெஸ்ட், வி டுக் த பிக்சர். ஜென்யூனான ஜென்ஸ் அண்ணா யார் எனக்கு எனக்கு சொல்ல முடியாது. எனக்கு ஜென்ஸ்ன்னு பார்த்தினா ஜென்ஸ் என்னோட பேசினா யா ஃபியூ ஜென்யூன் பர்சன்ஸ் இருக்கு. பட் தமிழ் சினிமா தெலுங்கு சினிமா செலிபிரிட்டில ஜென்யூனான நீங்க மீட் பண்ணதுல யார் இருக்கா? அது எல்லாம் சொல்ல முடியாது. யாருமே இல்லையா? யாருமே இல்லையான்னா ஜென்ஸ் கேர்ள்ஸ் எங்கே இருக்கோ அந்த அங்கே அட்ராக்ஷன்ஸ் இருக்கும், தட் இஸ் காமன் திங். பட் என்னன்னா தட் ஒரே ஒரு ஸ்மால் லைன் இருக்கு, நீ பொய் சொல்லி தென் யூ டோன்ட் டூ எனி திங் ராங் வித் ஹர். இஃப் யூ லைக் தட் கேர்ள், இஃப் தட் கேர்ள் இஸ் லைக்கிங் யூ, டூ செக்ஸ். அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஓன்லி டெல்லிங், இஃப் யூ ஆர் மேரீட் அன்மேரீட், இஃப் யூ ஆர் மைனர் இல்லை மேஜர் அண்ணா பண்ண யூ கேன் டூ இட். ஸோ அந்த ஆளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, ஒய்ஃப் இருக்கா இல்லை பசங்கள் இருக்கா, அது எல்லாம் மேட்டர் இல்லை, இட்ஸ் கிளியர்ட். ஸோ வை ஐ வில் ஸ்டாப்? யூ பீப்புள் ஆர் ஹேவிங் விஷ், யூ பீப்புள் கேன் ஹாவ் செக்ஸ், ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம். பட் திங் என்னென்னா, டோன்ட் ப்ராமிஸ் ராங் திங்ஸ் அண்ட் ஆஃப்டர் ஹேவிங் செக்ஸ் இஃப் யூ லீவ் தெம் ஆன் ரோட் வி வில் கம் அவுட் அண்ட் வி வில் டாக்.
we will do Me Too movement. Please aware of Me Too movement and please follow me Sri Reddy Mallidi official page only, and also in that page only I will upload my all official accounts, and don't follow any other things. I can't control, you know, fake accounts. Excuse it's me. Not in 1 or 10. Casting couch is the very biggest issue in film industry. You know that? Yes. You said that you have to stop it. How are you going to stop it? And what are the steps you took to stop that? See, after I came out with these issues, not only me, in Tamil industry, lo vandichi chinmayi ellaru, they are talking about it. I appreciate that. Even in Hindi industry also, Tanushree Datta, and majority of the people in Kannada, in Malayalam also a lot of people came. So recently Hyderabad Telangana government, we got the committee about high committee, it came. So people are working on it. People, you